முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜித சேனாரத்னவின் உடல்நிலையை பரிசோதனை செய்து சிறைச்சாலை வைத்திய அதிகாரிகள் அவரை கொழும்பிலுள்ள தேசிய வைத்தியசாலைக்கோ அல்லது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கோ மாற்றுவதற்கு பரிந்துரை செய்துள்ளனர். விளக்கமறியல் விதிக்கப்பட்டுள்ள ராஜித சேனாரத்ன தற்போது கொழும்பு நாரஹிம்பிட்டவில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு மேலதிக நீதவான் அவரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட வெள்ளைவன் ஊடக சந்திப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக ராஜித சேனாரத்ன கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.